ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோட்கடலனை வழங்கும் ரசிக்க ருசிக்க. இன்னைக்கு ரசிக்க ருசிக்கல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி தான். நல்ல உப்பு புளிப்பு காரத்தோட ஒரு டிஃபன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ஜெயா டிவிக்கு என்ன ரெசிபி பண்ண போறீங்களோ அந்த டீட்டெயில்டா உங்க ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புளிப்பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. புளிப்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: குருணை அரிசி 1 கப், புளி கரைசல் 1 கப், வரமிளகாய் 5, வேர்க்கடலை 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கட்டி பெருங்காயம் சிறிய துண்டு, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. புளிப்பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கணும். இதில் வந்து கடுகு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த புளியோட புளி வந்து எவ்வளோ எடுத்து, அதாவது அரிசி எவ்வளோ எடுத்துக்கணுமோ அது தகுந்த மாதிரி புளி போட்டுக்கணும். அது ஒன்று தான். இப்போ கடுகு, கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் நான் சின்ன பீஸ். பொடி இருந்தால், அதாவது பெருங்காய பவுடர் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம், இது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான். ஸோ காரத்துக்கு நான் ஒரு 5-6 வரமிளகா சேர்க்குறேன். கருவேப்பில இது கூடவே வந்து மஞ்சள் பொடி. இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி வந்து நீர்க்க கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 1 கப்பு பச்சரிசி எடுத்தீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு இந்த மாதிரி குருணை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒன்றும் பாதியமாக. ஸோ இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த 1 கப் அரிசிக்கு வந்து ஒரு 4-5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் புளி தண்ணி எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அதையும் அளந்துண்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கணும். புளி தண்ணி ரொம்ப திக்காக இருந்தால் புளிப்பாக இருக்கும், டேஸ்ட்டு ஒன்றுமே இருக்காது. நீர்க்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கரைச்சிக்கணும். நம்ம இப்போ நீர்க்க நான் ஒரே 1 டம்ளர் விட்டுருக்கேன். மிச்சத்துக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். 1 டம்ளர் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 3 டம்ளருக்கு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அரிசி வந்து எந்த அளவுக்கு உங்கள் வீட்டு அரிசி எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 4 கப்போ இல்லை 5 கப்போ அதுக்கு தகுந்த மாதிரி. 2 இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது கூடவே தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துடலாம். அப்புறம் வெல்லம். எப்பயுமே சொல்கிறது தான், இந்த புளி சேர்த்து பண்ணுற எந்த ஐட்டமாக இருந்தாலும் நீங்கள் வெல்லம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த புளியோட ஏற்படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏற்படிக்காது, அதுக்காக தான். இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குருணையை சேர்த்துடலாம். இப்போ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிக்கிறது, இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சிம்மில் வச்சுட்டு இந்த அரிசியை போட்டு கலரி விட்டுடலாம். அப்படியே இப்போ அரிசி போட்டுட்டே கலருங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். சிம்லேயே இருக்கட்டும், ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம். வேகட்டும்.
சாதாரணமாக வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து புளிப்பொங்கல் வந்து இப்படி தான் பண்ணுறது. நீங்கள் வந்து தாளிச்சு கூட்டிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ அதையும் வதக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து இன்னும் வேறு டேஸ்ட்டில் இருக்கும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ட்ரெடிஷ்னலாக வந்து இது மாதிரி பண்ணுறது, நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்காமல் ட்ரெடிஷ்னலாக புளிப்பொங்கல் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல வடாமோ அப்ளாமோ இருந்துன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு புளிப்பு காரத்தோட நல்ல மழையில் இந்த சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து வேகட்டும், வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய புளிப்பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருக்கும், பார்த்துடலாம். நம்ம பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ பிளேட்டிங் பண்ண வேண்டியதாக, நான் ஆஃப் பண்ணுறேன். அவ்வளோதான். புளிப்பொங்கல் செய்முறை: ஃபஸ்ட் ஒரு வெங்கல பானையில் நல்லெண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பெருங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, நல்லா ஒரு ஒரு கப்பு புளி தண்ணியை விட்டுட்டு ஒரு மூணு கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். உப்பு கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் நல்லா புளி தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா அந்த குருணையை சேர்த்து கைவிடாமல் அப்படியே கலரிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புளிப்பொங்கல் ரெடி ஆயிருக்கும். இது நல்லா அப்ளாம் வடாத்தோடு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பொங்கல் ரெடி. இது வந்து நல்ல அப்ளாமோ வடாமோ தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு புளிப்பு காரத்தோட இப்போ தேவாபிரதமாக இருக்கும். மழை காலத்தில் சாப்பிடும்போது, மழை பெய்யும்போது சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயம் வதக்கி இதோட சேர்த்து பண்ணும்போது அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். புளிப்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க என்ன ரெசிபி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் அவங்க கூப்பிட்றலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சுதா மகாலட்சுமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கோபி மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 கப், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன், வெங்காயத்தால் 1/2 கப், நறுக்கிய சின்ன வெங்காயம் 1/2 கப், பூண்டு 1 டேபிள்ஸ்பூன், வெள்ளை மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு. நான் வந்து ப்ளே ஸ்கூல் வச்சு பண்ணி நடத்திட்டுருக்கேன். எனக்கு சன் இருக்கார், அவர் வந்து சிஏ கிளாஸஸ் 11th 12th, பிகாம் சிஏ இன் ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர் வரைக்கும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. எல்லாமே ஆன்லைனா? ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே. இப்போ நம்ம வந்து கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சொல்லுங்கள். 2 ஸ்பூன் மைதா மாவு, இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சிக்கணும். தண்ணி விடட்டுமா? நீங்க விட்டுக்கிறீங்களா? நீங்க விடு. கொஞ்சம்
காலிஃப்ளவர் வந்து வேக வச்சிருக்கேன். இது வந்து நான் வெந்நீரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, நல்லா வாங்கி வெந்நீரில், மற்றபடி வேற எதுவும் வேகலாம் வைக்க வேண்டாம். வேண்டாம், இப்போ நல்லா கரைச்சி கரைச்சிங்காச்சு. நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, உப்பு, ஒயிட் பெப்பர் பவுடர் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் இந்த காலிஃப்ளவரை சேர்க்குறோம். நல்லா இதோட கோட் ஆகும். இது காரெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது இப்போ இந்த இது பண்ணும்போது, அந்த சாஸ் சாஸ் பண்ணும்போது அதில் காரம் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ அதை அடிக்கடி பண்ணுறீங்களா? ஆமாம், என் சன்னுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி பண்ணுவேன். நீங்கள் எப்போலேருந்து சமைக்க ஆரம்பிச்சது? அது இப்போ தான் 50 இயர்ஸ் தான். அது வரைக்கும் எங்கள் அம்மா தான். ஓ, அப்படியா? அம்மா நல்லா சமைப்பா? ஆ, அம்மா நல்லா சமைப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அப்போ ஆரம்பித்தது எதுலேருந்து ஆரம்பிச்சிங்க? பரவாயில்ல, இது ரொம்ப புதுசாக இருக்குது. எல்லாருமே சொல்லுவா, நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கற்றுட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஆன உடனே கற்றுட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப தள்ளி. ஆமாம், ரொம்ப லேட். ஏன்னா அப்பாவுக்கு அம்மாவோட சமையல் பாட்டி சமையல் தானே நல்ல கோல்டன் கலர், கோல்டன் கலர்ல வரும். நீங்க ரெசிபி பண்ணி ஏதாவது சொதப்பினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் விசிபேல பாத் பண்ணப்ப கொஞ்சம் அது ரொம்ப தண்ணி ஆயிடுதா? ஆமா, சில சமயம் மசால் சில பேருக்கு கூடி போயிடும். ஏன்னா அதில் வந்து அந்த பட்டை, அந்த வாசம் ஜாஸ்தியாக போடுவாங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் கரெக்டாக போட்டேன். ஆனால் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக கூட ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் இப்போ சரி பண்ணிட்டு? இப்போ எல்லாம் நல்லாவே பண்ணுவேன். உங்கள் பையனுக்கு சமைக்க தெரியுமா? தெரியாது, சமைச்சா சொல்ல தெரியும். நல்லா இருக்கு, நல்லா இல்லை, நல்லா இல்லை. நல்லா இன்னும் பொரியணும்ல? ஆமா. வேற என்னெல்லாம் அடிக்கடி பண்ணுவீங்க? அடிக்கடி ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் கிரேவி, மஷ்ரூம், அதுவும் மஷ்ரூம் பிரியாணி. ஓகே, மஷ்ரூம் கிரேவி. இப்போ சவுத் இந்தியன்ல நம்ம இதெல்லாம் வந்து நீங்கள் எப்பயுமே பண்ணுறது ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இங்கே எப்பயுமே இங்கே வந்து தக்காளி தொக்கு நல்லா பண்ணுவேன், கருவேப்பிலை தொக்கு நல்லா செய்வேன். கருவேப்பிலை தொக்கு சூப்பர். சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் பொரியணும் இல்லையா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் பொரியணும். பொரியட்டும். இப்போ காலிஃப்ளவர் பொரிஞ்செடுத்து எடுத்துடலாம். எடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆ, இதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இதே எண்ணெய்னா இவ்வளோ எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. நாங்கள் கொஞ்சமாக இப்போ நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சோம் இல்லையா? ஸோ அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேணாம், சும்மா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம சாஸ் பண்ணிக்கலாம். இல்லை, ஒரு 4-5 ஸ்பூனா? ம், போதும். இப்போ எண்ணெய் காய்ச்சோம் கொஞ்சம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு பூண்டு. பூண்டு வந்து ஒரு 6-7 பல்லுக்கு மேலே இருக்கும். ஆ, இருக்கும்.
நல்லா பொடியா கட் பண்ண பூண்டு கொஞ்சம் நல்லா இதானு இந்த வெங்காயத்தால் ஸ்பிரிங்கானியனோட அந்த வெங்காயம் பூண்டு அந்த எண்ணெயில பொரியணும் பொரியணும் கொஞ்சோடனே ஸ்பிரிங்கானியன் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக வாட் தண்ணி இருக்கும் உப்பு ஆ உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் கால் தங்க தண்ணி எப்படி கொதி வேணுமா அவ்வளோதான் இப்போ இந்த ஃப்ரை பண்ணின காலிஃப்ளவரை இதில் மேட் பண்ணிடலாம் கோபி மஞ்சூரியன் ரெடி ரெடி இதுக்கு மேலே இந்த ஸ்பிரிங்கானியன் கட் பண்ண மாதிரி தெரியுது குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கோபி மஞ்சூரியன் செய்முறை ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு ஒயிட் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்து ரெடி பண்ணிடணும் இந்த பக்கம் சாஸ்க்கு வந்து எண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கப்புறமா பூண்டு இந்த வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காயம் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வந்து ஒயிட் பெப்பர் பொடி கொஞ்சமாக அப்புறம் தக்காளி சாஸு சோயா சாஸ் வரமிளகா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இங்கே பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தாலும் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் ரெடி எங்களுக்காக ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராமுக்கு வந்து ஸ்பெஷலாக அதுவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான ஐட்டம் கோபி மஞ்சூரியன் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் பழங்கும் ஒரு கிஃப்ட் ரசிக்க ருசிக்க நிகழ்ச்சிக்கு நான் எனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இது எனக்கு அமைச்சு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் புளிப்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் தான் ஆனால் அது உப்பு புளிப்பு காரத்தோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பசங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு கோபி மஞ்சூரியன் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி நன்றி வணக்கம் இது மிஸ்டர் கோல்கடல் அன்னை வழங்கும் ரசிக்க ருசிக்க